9 மற்றும் 11 வகுப்புகளுக்கு பிப்ரவரி 8 தேதி பள்ளிகள் திறப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. இருபத்தியோரு ஆண்டுகளுக்கு பின் முல்லை பெரியார் அணைக்கு கேரளா மின்சார விநியோகம் திட்டம் இன்று துவக்கி வைப்பு. குப்பைகளை சேகரிக்கும் வாகனங்களே குப்பை தொட்டிகளாக மாறிய பரிதாபம். பழுதடைந்த வாகனங்களை பராமரிக்க பொதுமக்கள் கோரிக்கை. மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளில் தொய்வு. விரைந்து செயல்படுத்த மக்கள் கோரிக்கை. ஆந்திராவில் செம்மர கடத்தலில் ஈடுபட்ட 11 தமிழர்கள் கைது. 500 கிலோ எடை கொண்ட செம்மர கட்டைகள் பறிமுதல். வருகின்ற பிப்ரவரி மாதம் 8 தேதி முதல் 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் தொடங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது 9 மற்றும் 10 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் தேதியை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதேபோல திரையரங்குகளுக்கு 100% திறக்கவும் நீச்சல் குளங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீர் ஆதாரமான முல்லை பெரியாறு அணைக்கு 21 ஆண்டுகளுக்கு பின் கேரள மின்சார வாரியம் மூலம் மின்சாரம் வழங்கும் திட்டம் துவக்கி வைக்கப்படுகிறது. முல்லை பெரியாறு அணைக்கு கேரள மின்சார வாரியம் மூலம் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த திறந்தவெளி மின் கம்பியில் சிக்கி கடந்த 1999 ஆண்டு யானை ஒன்று உயிரிழந்தது. இதுகுறித்து தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம் தொடர்ந்த வழக்கில் கேரள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அதே ஆண்டு முல்லை பெரியாறு அணைக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனையடுத்து அணைக்கு புதைக்குழி மின் இணைப்புக்காக தமிழக அரசு 1,65,00,000 ரூபாயை கேரள மின் வாரியத்திற்கு முன்பணமாக செலுத்தியது. அதன்படி வல்லக்கடவில் இருந்து அணை வரை புலிகள் காப்பக வனப்பகுதியின் 5.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதைக்குழி வழியே மின் இணைப்பு வழங்கும் பணிகள் கடந்த நவம்பரில் துவக்கப்பட்டு தற்போது நிறைவடைந்தன. இந்நிலையில் கேரள மின்சார வாரியம் சார்பில் முல்லை பெரியாறு அணைக்கு மின் விநியோகம் வழங்கப்படுகிறது. இதனால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆந்திராவில் பல்வேறு இடங்களில் செம்மர கடத்தலில் ஈடுபட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 11 பேர் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் நள்ளிரவு முழுவதும் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கடப்பா மாவட்டம் எல்லா பள்ளியில் சென்ற இருசக்கர வாகனத்தை நிறுத்தி விசாரித்தபோது அவர்கள் சர்வதேச அளவிலான செம்மர கடத்தல்காரர்கள் பக்ருதீன் மற்றும் லத்தீப் என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டபோது கடப்பா மாவட்டத்தில் மேலும் 2 இடத்தில் தமிழக கூலிகளை வைத்து செம்மர கடத்தலில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்தது. இதனையடுத்து சித்தவட்டம் வனப்பகுதியில் கடத்தலில் ஈடுபட்ட சேலத்தைச் சேர்ந்த 8 பேர், திருவண்ணாமலையைச் சேர்ந்த 3 பேர் என 11 தமிழர்கள் கைது செய்யப்பட்டனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 கார்களும் 500 கிலோ செம்மர கட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரை மாநகரை சீர்மிகு நகரமாக மாற்றும் வகையில் கடந்த 2016 ஆண்டில் 978 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் இவற்றில் 60-70% அளவில் நிறைவு பெற்றுள்ளன. இதில் மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மதுரை மாசி வீதிகளில் நடைபெறும் சாலை சீரமைப்பு பணி திகழ்கிறது. பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதால் மதுரை நகர்பகுதியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதுடன் தமிழக அளவில் மதுரையின் காற்று மாசு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். சீர்மிகு நகரமாக மாற்றுவது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அதுவே சிரமங்களை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதே மதுரை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது போன வருஷம் 2020 கொரோனாவுக்கு முன்னாடி இந்த வேலையை ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு மாசீதியில் வேலை ஆரம்பிச்சு மேலே மாசீதி, வடக்கு மாசீதி, கீழே மாசீதியாக போகிறதான் இது பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 50-60% தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்னென்ன போக்குவரத்து
போக்குவரத்து இடைஞ்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, மக்கள் போக ரொம்ப சிரமமாக இருக்குது. அடுத்து பார்க்கிங் இருக்குதா இல்லையாங்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியலை. இடைஞ்சல் அதிகமாக இருக்கிறனால தூசி அதிகமாக வருது, அதனால் டஸ்ட் அலர்ஜி அதிகமாகறதுனால இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுறோம். இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுத்து இந்த நல்ல திட்டங்களை சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் சீக்கிரம். இந்த ரோடு போகிறனால ரோடு போகிறது நல்லது தான், ஆனால் வேலை கொஞ்சம் வேகமாக நடக்காமல் கொஞ்சம் லேட்டாக நடக்குது, அதனால் கொஞ்சம் டிராஃபிக் நிறையா ஆகுது. வெளி சரக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சரியாக வரக்கு மாதிரி மக்கள் நடந்து போகிறதே கஷ்டமாக தான் இருக்குது. இங்கிட்டிருந்து அங்கிட்டு போக முடியல, அங்கிட்டிருந்து இங்கிட்டு போகிற வரவில்லை. இந்த செப்டிங் வேலைலாம் பார்த்துட்டே இருக்காங்க அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கனால வண்டி போக்குவரத்துலாம் நிறைய இடைஞ்சல் இருக்குது. அதை கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வணிகர்கள்லாம் அவங்கவுங்க மெட்டீரியல் வர மாட்டேங்குது. கஸ்டமர் வந்தாலும் கஸ்டமர் நின்று அவங்க கடைக்கு ஏறி போகிறக்குள்ள டிராஃபிக் ஆகிடும். ஒரு வண்டி ஸ்லோவானாலே டிராஃபிக் ஆகிடுது. இதே நேரத்தில் கஸ்டமரும் கஷ்டப்படுறாங்க, சேல்ஸும் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு எல்லாத்துக்கும். வண்டி கஸ்டமர் நின்று இறங்குறக்குள்ளே எல்லாம் கஷ்டப்படுறதுனால வண்டியிடன்றாங்களா அடுத்த கடையை பார்ப்போம்னு போயிடுறாங்க. சேல்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாதிக்கு மேலே பாதிக்கப்படுது. வண்டி வரதான் டெலிவரி இறக்கவும் முடியல, ஏற்றவும் முடியல, அதுவும் கஷ்டமாக இருக்குது. வேலை இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு 10-15 நாள் இருக்கும். அதுதான் எல்லா இடத்துலையும் வேலை முடிச்சுட்டே வந்துட்டாங்க. இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஒரு ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ன்றால சென்னை ஆவடி அருகே குப்பைகளை சேகரிக்க பயன்படுத்தப்படும் வாகனங்களே குப்பை தொட்டிகளாக மாறிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை ஆவடி மாநகராட்சியாக மாற்றப்பட்டு ஓராண்டு முடிவடைந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை தரம் உயர்த்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அந்த வகையில் மக்களிடமிருந்து குப்பைகளை முறையாக சேகரிக்க பேட்டரி வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. 200-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது 60-80 வாகனங்களே பயன்பாட்டில் உள்ளன. 100-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பழுதடைந்த நிலையில் சரி செய்யப்படாமல் சாலைகளில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஒரு சில பகுதிகளில் குப்பை தொட்டிகள் இல்லாததால் சாலை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களில் குப்பைகள் நிரம்பி காணப்படுகின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் நிலையும் உள்ளது. நகரத்தை தூய்மையாக வைக்க குப்பைகளை சேகரிக்க பல லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் குப்பை தொட்டிகளாக மாறிய அவலம் ஆவடி மக்கள் மத்தியில் முகம் சுளிக்க செய்துள்ளது. இதுகுறித்து ஆவடி மாநகராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது உடனடியாக பழுதடைந்த அனைத்து வாகனங்களையும் சீர் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி அருகே நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின் ஆம்னி வாகனம் மோதிய விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானியை சேர்ந்த 8 பேர் பெங்களூரில் உள்ள ஒண்டர்லா சுற்றுலா தலத்துக்கு ஆம்னி வாகனம் மூலம் சென்று கொண்டிருந்தனர். இன்று அதிகாலை கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே சென்று கொண்டிருந்த போது தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நின்ற அரசு பேருந்தில் இருந்து இறங்கிய ஒருவர் சாலையை கடக்க முயன்றபோது ஆம்னி வாகனம் அவர் மீது மோதியது. அத்துடன் ஆம்னி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் பின்னால் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சாலையை கடந்த தேவராஜ் மற்றும் ஆம்னி வாகனத்தில் வந்த பிரசாந்த், லிங்கா, சுரேந்தர், சிவகுமார் மற்றும் அதன் ஓட்டுநர் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவேரிப்பட்டினம் போலீசார் உடனடியாக காயமடைந்தவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அவர்களுள் பலத்த காயமடைந்த 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. மேலும் உயிரிழந்த 6 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே கலிங்கராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பிஜு இவர் தனது மனைவியை பிரிந்து சென்ற பின்பு கடந்த 1 வருடமாக திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த வேறொரு பெண்ணுடன் குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு அந்த பெண்ணும் பிரிந்து சென்றுள்ளார். இதனால் விரக்தி அடைந்த அவர் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் நித்திரவிளை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இன்ஸ்பெக்டர் ராஜ் தலைமையிலான போலீசார் விஜயவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்வதற்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விஜு தற்கொலை செய்து கொண்டு இறந்தாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம்
திருமணம் அருகே மாடாக்குடியில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மக்கள் இந்திய ஜனநாயக கட்சிக்கு தரும் ஒத்துழைப்பால் கட்சிக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதாகவும் குறிப்பாக இளைஞர்கள் துடிப்போடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் கட்சியின் தலைவர் பாரிவேந்தரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பலர் இந்திய ஜனநாயக கட்சியில் சேர்ந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே அரசு மதுபான கடையை அகற்ற கேட்டு அனைத்துக் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. மார்த்தாண்டம் அருகே காப்பிக்காடு சந்திப்பில் அரசு மதுபான டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. அரசு அலுவலகங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த டாஸ்மாக் கடையை மாற்ற கேட்டு மக்கள் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. எனவே அப்பகுதி மக்கள் போராட்டக் குழு அமைத்து அனைத்துக் கட்சி சார்பில் நேற்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் உட்பட கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆட்டோ ஓட்டுநரிடம் கொலை வெறி தாக்குதல் நடத்திய கொள்ளையர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை செம்மஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவரான செல்வம் தனது ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த போது பயணிகளைப் போல மூன்று மர்மநபர்கள் ஆட்டோவில் ஏறியதாகவும் சிறிது நேரத்தில் அவர்கள் கத்தியால் ஓட்டுநரை தாக்கிவிட்டு அவரின் ஆட்டோவையும் பணத்தையும் கொள்ளையடித்து அங்கிருந்து தப்பி சென்று விட்டதாகவும் திருவான்மையர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் மர்ம கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து சிசிடிவி பதிவுகளை கொண்டு ஆராய்ந்ததில் ஏற்கனவே பல வழிப்பறி வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளான ஜெயக்குமார், சத்யா மற்றும் டேவிட் என கண்டறியப்பட்டது. இதனையடுத்து தனிப்படையினர் திண்டிவனம் அருகில் ஈச்சரி கிராமத்தில் பதுங்கியிருந்த மூவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து வழிப்பறி செய்யப்பட்ட ஆட்டோ மற்றும் குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் முதலியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். தமிழக அரசின் 47வது தலைமை செயலாளராக ராஜீவ் ரஞ்சன் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 1961 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிறந்த ராஜீவ் ரஞ்சன் தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வந்திருக்கிறார். சில ஆண்டுகள் திருச்சி மாவட்ட ஆட்சியராகவும் பணியாற்றியுள்ளார். ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டவர் மீண்டும் தமிழக பணிக்கு கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக மாற்றப்பட்டார். தமிழக அரசின் தலைமை செயலாளராக பணியாற்றிய சண்முகம் இன்றோடு ஓய்வு பெறும் நிலையில் அப்பதவியினை ராஜீவ் ரஞ்சன் அலங்கரிக்க வருகிறார். இன்று ஓய்வு பெறும் தலைமை செயலாளர் சண்முகம் தமிழக அரசின் ஆலோசகராக தொடர்ந்து பணியாற்றுவார். இதற்கான சிறப்பு ஒப்புதலை தமிழக முதல்வர் மத்திய அரசிடம் பெற்றிருக்கிறார். தமிழகம் முழுவதும் சுமார் 60,30,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இளம் பிள்ளைவாதம் எனப்படும் முடக்கவாத நோயான போலியோவை ஒழிக்கும் வகையில் மத்திய அரசு சார்பில் ஆண்டுதோறும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடத்தப்படுகிறது. அதன்படி முதல் தவணைக்கான போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நேற்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 43,051 மையங்களில் 70,00,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதில் 65,30,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்ட நிலையில் விடுபட்டவர்களை கண்டறிந்து சொட்டு மருந்து வழங்கும் பணி அடுத்த 3 நாட்களுக்கு நடைபெறும் என சுகாதாரத்துறை தெரிவித்தது. ஓட்டுக்கு பணம் வாங்குறது ரொம்ப கேவலமான விஷயம் தான் நினைக்கிறேன். என்னோட நிலைப்பாடு என்னன்னாங்க சார், நான் பணம் வாங்குவேன், 10 ரூபா போட்டால் எப்படி 20 ரூபா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து வராங்க அவங்களே வரப்ப. பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது வந்து நம்ம சுதந்திரத்தை நம்மளே விலை கொடுத்து விற்கிற மாதிரி. எந்த கட்சி வந்து மேம்படுறதுக்கு உதவுதோ அந்த கட்சி தான் என்னுடைய ஓட்டு. பைசா கொடுத்து பைசா வாங்கி அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. பணம் வாங்கிட்டு நம்ம போய் ஓட்டு போட்டாலும் நம்ம போய் நமக்கு என்ன செய்யலாம் நம்ம கேட்கவே முடியாது. நீ எப்படி நீ கேட்கலாம், நான் தான் உனக்கு பணம் கொடுத்துருந்தேன், அது மாதிரி உனக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன்.
அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பணம் வாங்குறதப்ப நானும் பணம் வாங்க மாட்டேன், பணம் வாங்கிட்டு மீறி ஓட்டும் போட மாட்டேன். ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்க கூடாது, கொடுக்கறது தப்பு தான், வாங்குறது தப்பு தான். இருந்தாலும் வந்து ஒரு சுச்சுவேஷன்ல வந்து வாங்கி தான் ஓட்டு போறாரு. இன்னைக்குள்ள சுச்சுவேஷன் இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்க வந்து நம்ம ஜஸ்டிஸ் சட்டத்தை ஒழுங்கா காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரியும் யாரும் இல்லை. மனசுக்கு எது நேர்மையா தோணுதோ அதை செஞ்சா போதும். சூழ்நிலை காரணமாக அவங்களை தள்ளப்படுறாங்க சார். அமௌண்ட் இல்லாதனால தரதையும் ஏன் விடணும்னு போய் வாங்க. காசு கொடுக்குறாங்கன்னா கொடுத்து புட்டு அதுலேருந்து எப்படி மீட் பண்ணுறாங்க, எப்படி திருப்பி எடுக்கிறாங்கன்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அது மாதிரி கட்சிக்கு நம்ம போட்டால் நம்ம நாடும் கெட்டு போகும், எல்லாம் உலகம் எல்லாமே கெட்டு போயிடும். நம்ம வாங்கின காசு அவங்க திருப்பி சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து பார்க்க போகிறாங்க. அடுத்த 5 வருஷம் அதுக்கு தான் பார்க்க போகிறாங்க. சிந்திச்சு வாக்களிக்கணும், கரெக்டாக ஒரு ஆட்சி கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது கண்டிப்பாக செய்யணும். தரமற்ற மக்காச்சோள விதைகளை விற்பனை செய்து முறைகேட்டில் ஈடுபட்ட கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாரபுரத்தை அடுத்துள்ள கொங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கொடியரசு. இவர் தனது சொந்த 5 ஏக்கர் நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். ஆனால் மக்காச்சோள பயிர்கள் காய்ந்து கருகிய நிலையில் இருந்துள்ளன. இதை கண்ட விவசாயி கொடியரசு வேளாண் துறை அதிகாரியிடம் சென்று முறைப்படி தண்ணீர் விட்டும் மண்வளம் பரிசோதித்தும் மக்காச்சோள பயிர்கள் முறையாக வளரவில்லை என முறையிட்டுள்ளார். அப்போது விதையில் குறைபாடுகள் இருந்தால் இதுபோன்ற மக்காச்சோள பயிர்கள் பாதிப்படையும் என அதிகாரி தெரிவித்துள்ளார். இதையடுத்து விதையை வாங்கிய கடைக்கு ரசீதுடன் சென்று விசாரித்துள்ளார். ஆனால் அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என தெரிகிறது. எனவே அந்த நிறுவனத்திடம் இருந்து இன்சூரன்ஸ் மூலம் தங்களுக்கு 5 லட்சம் இழப்பீடு வாங்கி தராவிட்டால் குடும்பத்துடன் போராட்டம் நடத்தப் போவதாக விவசாயி மனைவி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கொங்கூர் கிராமம் ஒட்டவளவு தோட்டத்தில் கொடியரசு என்பவர் தோட்டத்தில் நாங்கள் வந்து மக்காச்சோளம் அறுவடை பரம்பரையாக செஞ்சிட்ருக்குறோம். நாங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 பாக்கெட்டுக்கு மேலே எங்களுக்கு வந்து ஸ்ரீ காளிகுமார் ஏஜென்சியில் அலங்கம் ரோட்டில் வச்சுருக்கிற கடையில் மக்காச்சோளத்துக்குண்டான 7 பாக்கெட் விதைகளை நாங்கள் வாங்கினோம். வாங்கி கொண்டு போய் நாங்கள் அறுவடை செஞ்சதில்ல. அதில் பார்த்திங்கன்னா போலி விதைகள் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. அந்த போலி விதைகள்னால எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட லாஸு, கிட்டத்தட்ட வந்து 150 மூட்டைகளுக்கு மேலே ஆகிற கருதை வந்து ஃபுல்லாகவே போலி விதைகளால் எங்களால் அறுவடையே செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதனால பெரிய இழப்பீடு எங்களுக்கு வந்து அதுக்குண்டான ஏஜென்சிஸ் காளிகுமார் ஏஜென்சிஸ் தான் தரணும். கேட்டதுக்கு அவங்க வந்து சாயில் மிஸ்டேக்கு அப்படிங்கிறாங்க, தரமான மண் இல்லை அப்படிங்கிறது அவங்க ஆய்வகத்துக்கு அனுப்பாமையே அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதனால உரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், வேளாண் அதிகாரிகள் உரிய இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு வந்து ஆய்வு பண்ணி அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு வந்து இழப்பீடு ஃபுல்லாக காம்பன்சேஷன் என்னவோ அதுக்குண்டானதான் எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஹெரிட்டேஜ் கார் கிளப் சார்பில் 1950 முதல் 1970 வரையில் தென்னிந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட பழங்கால கார்கள் கண்காட்சி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. வண்ணம் தீட்டப்பட்ட பழங்கால கார்கள் புத்தம் புதிய பொலிவுடன் அழகு மிளற காட்சியளித்தன. இதில் பிரபலங்கள், முக்கிய பிரமுகர்கள் பயன்படுத்திய பெரிய கார் முதல் சிறிய கார் வரை 25 பழங்கால கார்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இந்த கண்காட்சியை கண்டுகளித்த பலர் பழங்கால கார்கள் முன்னின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மேலும் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட குறைந்த விலையுடைய கார் முதல் விலை உயர்ந்த கார்களும் பழங்கால கார்களின் மாதிரி வடிவிலான சிறிய கார்களும் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன. இதில் இப்போ எல்லா ஹாலிவுட் மூவிஸில் வந்த த கோல்ட் ஃபிங்கர், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸில் வந்த காசு, அண்ட் ஆட்ரி ஹெப்பர்ன், கிளார்க் கேபிள், அவங்களோட எந்தெந்த மூவிஸில் ஆக்ட் பண்ணாங்களோ அந்தந்த கார்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லா ஜிஆர்டி கிராண்ட் டேஸ் ராடிசன் ப்ளூ மகாபலிபுரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த செட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. காமராஜ், பெருந்தலைவர் காமராஜ் யூஸ் பண்ண செவர்லே ஸ்டைல் லைனும் இங்கே இருக்குது. அந்த 1951 மாடல் ஃபஸ்ட்டு வந்து வில் லிங்க் இட் வித் ஹாலிவுட்டு. அது போல் ஹாலிவுட் தீம்ஸில் எதனா வண்டிங் இருக்காண்ணா? இருக்குது சார். என்ன அது லிங்க் பண்ணார். அப்புறம் அந்த ஃபுட்டு, பழைய காலத்து ஃபுட்டு எப்படி என்ட்டு லிங்க் பண்ணோன்ட்டு பண்ணார். அந்த பழைய காலத்து ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும்ன்ட்டு அதுவில் வேறு லிங்க் பண்ணார். அப்புறம் மியூசிக்கு, அந்த பழைய காலத்து மியூசிக் எப்படி என்ட்டு அதே போல் லிங்க் பண்ணி பியூட்டிஃபுல் தீம் கொண்டு வந்து இது போல் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஸ்பார்க்குங்க, அந்த ஸ்பார்க்கில் வந்து ஒரு பெரிய ஃப்ளேம் தயாராக இருக்கு. வ
ஓமலூரில் இளம் தளிர் பசுமை அறக்கட்டளை சார்பில் மரக்கன்றுகள் நடவு செய்து பராமரித்த அமைப்புகள் தனி நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூரை மையமாக கொண்டு இளம் தளிர் பசுமை அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. இந்த அறக்கட்டளை மூலம் ஓமலூர், காடியாம்பட்டி, தாராமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் 5000 மரக்கன்றுகள் நடவு செய்து மரங்களாக வளர்க்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து குளம், குட்டை, கிணறு உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகளையும் மீட்டுள்ளனர். இந்நிலையில் இளம் தளிர் பசுமை அறக்கட்டளையின் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இயற்கை ஆர்வலர்கள் உயரிய விருதாக கருதப்படும் இந்த விருது வழங்கும் விழாவில் ஓமலூர் தாசில்தார் அருள் பிரகாஷ், ஓமலூர் டிஎஸ்பி சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு பசுமை ஆர்வலர்களை பாராட்டி பேசினர். அவர்கள் பேசுகையில் பனை உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மரங்கள் வெட்டப்படுவதை தவிர்க்க வேண்டும் எனவும், இளைஞர்கள் ஒருங்கிணைந்தாலே மரங்கள் அழிவதை தடுப்பது எளிதான காரியமாக மாறிவிடும் என்றும் வலியுறுத்தினர். சேலத்தில் வழித்தவறி வீதிக்கு வந்த அரிய வகை ஆந்தையை பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் மீட்டனர். சேலத்தில் ஆந்தை ஒன்று அம்மாப்பேட்டை விவேகானந்தர் தெரு பகுதியில் பறக்க முடியாத நிலையில் இருந்து வந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அந்த இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அந்த ஆந்தையை பத்திரமாக மீட்டு வனப்பகுதிக்கு கொண்டு சென்றனர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை குமரகிரி ஏரி பகுதிக்கு தற்போது அரிய வகை பறவைகள் வரத் தொடங்கியுள்ள நிலையில் ஏரிப்பகுதியில் தஞ்சமடைய வந்த இந்த ஆந்தை அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் தவறி விழுந்து நுழைந்து விட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். வழி தவறி வந்த இந்த ஆந்தையை அப்பகுதி குழந்தைகள் பெண்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உலக சாதனை முயற்சியாக யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சுவாமி விவேகானந்தா யோகா மற்றும் ஸ்கேட்டிங் கழகம் சார்பில் உலக சாதனை முயற்சியாக ரவினா என்ற 6 வயது மாணவி 3 பானைகளில் மேல் அமர்ந்து 15 நிமிடங்கள் பத்மாசனம், பர்வதாசனம் ஆகிய யோகாசனங்களை செய்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்த மாணவி ரவினாவை பாராட்டி பரிசு வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுவாமி விவேகானந்தா யோகா ஸ்கேட்டிங் கழகத்தினர் செய்திருந்தனர். மகளிர் சுய உதவிக் குழுவினர் மூலம் நடக்கும் பொதுமக்களின் உணவகத்திற்கு சுகாதாரமற்ற குடிநீர் வழங்கப்படுவதோடு சுற்றுப்புறங்களும் நோய் தொற்றுக்கு வழிவகுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் குமளி ஊராட்சி அலுவலக வளாகத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவினரால் இயக்கப்படும் பொது உணவகத்தில் ஏராளமானோர் குறைந்த விலை உணவை உண்டும் பார்சலாக வாங்கியும் செல்கின்றனர். இந்நிலையில் இந்த உணவகத்திற்கு குமளி ஊராட்சி அலுவலக வளாக புதர் மண்டிய வலையிடப்படாத திறந்தவெளி கிணற்றில் இருந்து சுகாதாரமற்ற தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. அத்தோடு உணவு கூடங்களின் சுற்றுப்புறங்களும் அசுத்தம் நிறைந்தவையாக உள்ளதால் நோய் தொற்று அபாயம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூய்மைக்காக பல விருதுகளை பெற்றுள்ள குமளி ஊராட்சி தனது அலுவலக வளாகத்தில் இயங்கும் பொதுமக்களின் உணவு விடுதியின் சுகாதாரத்தையும் காக்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. மேட்டுப்பாளையத்தில் யானை தாக்கி விவசாயி உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு வழங்க கோரி 4 கிராம மக்கள் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள சிறுமுகை லிங்காபுரம் பகுதியில் நேற்று மாலை தனது தோட்டத்தில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த சம்பத்குமார் என்ற விவசாயியை அப்பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானை ஒன்று தாக்கிக் கொன்றது. 1 மாத காலத்துக்கு மேலாக கிராமத்தை ஒட்டிய பகுதிகளிலேயே சுற்றித் திரியும் இந்த யானை கண்ணில் படுவோர் அனைவரையும் விரட்டி சென்று தாக்கி வருகிறது. இந்த யானையை அடர்ந்த காட்டுக்குள் விரட்டவும் பாலம் மூழ்கி கிடப்பதால் தற்காலிக பாதையாக மக்கள் பயன்படுத்தும் காட்டுப்பாதையில் உள்ள புதர்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பு வழங்கவும் வனத்துறைக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதையடுத்து யானையை விரட்ட வேண்டும், மக்கள் பயன்படுத்தும் காட்டுப்பாதையை சீரமைத்து தர வேண்டும், கிராம மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கிராமத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரும் வனத்துறையினரும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மறியலை கைவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே நகர் கிராமத்தில் பழமை வாய்ந்த முருகன் கோவில் உள்ளது. இங்கு புதியதாக அமைக்கப்பட்டுள்ள 27 உயர முருகன் சிலை மற்றும் 10 மலை முருகன் கோயில் இவைகளுக்கு குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மரக்காணம், திண்டிவனம், புதுவை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் நடந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மணிமண்டப திறப்பு விழாவுக்கு வர மறுத்ததற்காக குடிநீர் விநியோகத்தை நிறுத்தி ஊராட்சித் தலைவர் பழி வாங்கும் நோக்கில் செயல்படுவதாக ராஜபாளையத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்கல் நகர் சாலையில் அம்பேத்கர் நகர் பகுதி அமைந்துள்ளது. மேலப்பாட்டு கரிசல்குளம் ஊராட்சி மன்றத்திற்குட்பட்ட 10 மற்றும் 11 வார்டுகளைச் சேர்ந்த இப்பகுதியில் சுமார் 1800 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள 2 நீர்த்தேக்க தொட்டிகளில் இருந்தும் கடந்த 25ஆம் தேதி வரை தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி மாலை முதல் குடிநீர் நிறுத்தப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். உள்ள ஏடிஎம்கே ஓட்டையும் களைச்சிருவாரு, அது முழுக்க முழுக்க ஒரு நடக்கக்கூடிய விஷயம். பஞ்சாயத்து தலைவர் அவரு எக்ஸா இருந்து ஒரு சலுகையுமே இந்த ஏரியாவுக்கு வந்ததே கிடையாது. ஊரக திட்ட 20ஆம் ஆண்டு வாழ்றாரு. ஊரக புத்தக திட்டத்துல வர்ற ஸ்கீம் எதுவுமே வந்ததில்ல, மோடி திட்டத்துல வர்ற ஸ்கீம் எதுவுமே வந்ததில்ல. 1-2 டாங்கி கட்டி மக்களுக்கு தண்ணி இல்ல, கேட்டா அழகாவரியா தண்ணி திறந்து விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஓஎஸ்டி ஆபரேட்டர் சொல்றாரு. இதுகுறித்து ஊராட்சி தண்ணீர் திறப்பாளர் கூடலிங்கத்திடம் வார்டு உறுப்பினர் கேட்டபோது தண்ணீர் திறக்க வேண்டாம் என ஊராட்சித் தலைவர் அழகாபுரியான் உத்தரவிட்டதாக தண்ணீர் திறப்பாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மணிமண்டப திறப்பு விழாவுக்கு செல்ல ஊராட்சி மன்ற தலைவர் அழகாபுரியான் அழைத்தபோது இப்பகுதியைச் சேர்ந்த பலர் செல்லவில்லை என தெரிகிறது. இதனை மனதில் கொண்டு பழிவாங்கும் விதமாக குடிநீர் விநியோகத்தை நிறுத்தியதாக குற்றம் சாட்டி வார்டு உறுப்பினர் சிவசக்தி தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முன்பாக காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் புதிய கட்டிடப் பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம், கருகுளம் நீதிமன்றம் சார் பதிவாளர் அலுவலகம், வட்ட வழங்கல் அலுவலகம் என அனைத்தும் ஒரே இடத்தில் இயங்கி வந்தன. இந்த கட்டடம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கட்டடம் என்பதால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து அலுவலகங்களும் தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் 3 ஆண்டுகள் கடந்தும் பழைய கட்டடங்கள் இடிக்கப்பட்டு புதிய கட்டடங்கள் கட்டப்படவில்லை. நிதி ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட காலதாமதத்தால் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தற்காலிக வட்டாட்சியர் அலுவலகம் பழுதடைந்த தனியார் திருமண மண்டபத்தில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இயங்கி வருகிறது. இதனால் நேர விரயமும் அலைச்சலும் ஏற்படுவதாக கவலை தெரிவிக்கும் பொதுமக்கள் விரைவாக ஒருங்கிணைந்த வட்டாட்சியர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மாம்பழம் நாடா, முதல் முதல் மாம்பழம் உற்பத்தி பண்ண இடமா? மாம்பழமா? மாம்பழமா? சேலம். எது? தமிழ்நாடு. சேலம். ஆப்பிரிக்கா? தமிழ்நாடா. டி நகர். கேரளா. அது சாப்பிடதான் தெரியும், நம்மளுக்கு அது எங்கெல்லாம் உண்மை தெரியாதுண்ணா. கோவணம். வேலூர்ல. பாகிஸ்தான். இந்த மாதிரி ஜனங்களுக்கு அது எனக்கு தெரியாது. புரியல. யுஎஸ், ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி. மாம்பழம் வந்து இந்தியன் கூட்டு இல்லை, கிட்டத்தட்ட அமெரிக்காவாக இருக்கும். மதுரை. தமிழ்நாடு. கம்மியாக இருக்கு. மாதாவரம் மூலவரம் பக்கத்தில் மாதவரத்தில் நிறைய மாந்தோப்பு இருக்கிறது. பிரான்ஸா, பிரிட்டனா? அது தெரியாது. சேலம். மாயவரம். கன்ஃபார்ம். சைனா, சவுத் ஆப்ரிக்கா, சிங்கப்பூர். என்ன இருக்கும் யோசிக்கிறேங்களா? இந்தியாவில் கிடையாது. எகிப்தா அல்ல அமெரிக்காவை தெரியல. சுவிட்சர்லாந்து இருக்கும். நேபாள், பூட்டான், அப்படி பர்மா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர். கரெக்டு தெரியல. கரெக்டாக தாங்க இருக்கேன் இல்லையா? மாம்பழம் அதிகமாக உற்பத்தி ஆகிறது இந்தியா தான். இந்தியா. இந்தியா. இந்தியாவில் தான் உற்பத்தி ஆச்சு. இந்தியா தான் மாம்பழம் முத முதல் உற்பத்தி பண்ணது வந்து இந்தியா.
குசிலம்பட்டி அருகே 33 ஆண்டுகளுக்கு பின் ஒன்றிணைந்த பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு தேவையான ஸ்மார்ட் வகுப்பறையை அமைத்துக் கொடுத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கருமாத்தூரில் உள்ள புனித கிளாரட் மேல்நிலைப் பள்ளி 1983 துவங்கப்பட்டது. இந்த பள்ளி துவங்கிய ஆண்டான 1983 ஆறாம் வகுப்பிலிருந்து 1988 வரை பயின்ற மாணவ மாணவிகள் 33 ஆண்டுகளுக்கு பின் அப்பள்ளியில் ஒன்று கூடினர். வாட்ஸ்அப் பேஸ்புக் மூலமாக முன்னாள் நண்பர்களை இணைத்த முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு தேவையானவற்றை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டறிந்தனர். பின்னர் ப்ரொஜெக்டருடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் தேசிய கொடி கம்பம் உள்ளிட்டவற்றை முதற்கட்டமாக வழங்கி மகிழ்ந்தனர். மேலும் பள்ளி பருவத்தில் பார்த்த நண்பர்கள் தற்போது நல்ல நிலையில் குடும்பத்துடன் இருப்பதையும் அனைவரும் குடும்பத்துடன் வந்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டாடியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பள்ளிக்காக மேலும் பல உதவிகளையும் நலிவுற்று உள்ளவர்களுக்கு பள்ளி மூலம் உதவிகள் செய்வதற்கான முன்னேற்பாடுகளை நண்பர்களுடன் இணைந்து தீர்மானித்துள்ளதாக இந்த முன்னாள் மாணவர்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு மகிழ்ச்சி என்னன்னா, எங்களுடைய பழைய பசங்களை எல்லாருமே வந்து இங்க பார்த்து அவங்க ஃபேமிலியோட வந்து அவங்க இங்க வந்து மிங்கிளாகி எல்லா டீச்சர்ஸும் சிஸ்டர்ஸும் ஃபாதர்ஸ் எல்லாம் பார்த்ததில் வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. இது மாதிரி இந்த இந்த சந்திப்பு வந்து எல்லா மறுபடியும் தொடரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இதுக்கு ஒரு முன்னோடியாக நாங்கள் இருக்கணும், ஏற்கனவே செகண்ட் பேட்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இது எங்களை மாதிரி எல்லாருமே பண்ணி ஒரு சமூகத்துக்கு நமக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணுங்கிற ஒரு ஆசையில் தான் வந்து அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் வந்து இது ஆரம்பிச்சிருக்கோம். ஞாயிறு விடுமுறையை கொண்டாட ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் அதனை நம்பியிருக்கும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தின் பிரதான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி திகழ்கிறது. இந்நிலையில் மெயின் அருவி, சினி அருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மேலும் ஒகேனக்கல் வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் மீன் சமைத்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர். பழனியில் தைப்பூச திருவிழாவின் கடைசி நாளான நேற்று தெப்ப தேர் நிகழ்ச்சி நடைபெற்றதை அடுத்து கொடி இறக்கத்துடன் தைப்பூசம் நிறைவடைந்தது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் கடந்த 22ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 7ஆம் நாள் திருவிழா அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்நிலையில் தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று தெப்ப தேர் நிகழ்ச்சி நடைபெற்றது. பழனி பெரிய நாயகி அம்மன் கோயில் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான தெப்ப குளத்தில் அருள்மிகு முத்துக்குமாரசாமி, வள்ளி, தெய்வானை, சமேதரகா தெப்பத்தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு கொடி இறக்க நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவடைந்தது. அவிநாசியை அடுத்து குன்னத்தூரில் குலதெய்வ வழிபாட்டிற்கு குடும்பத்தினருடன் வருகை தந்த தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து அத்திக்காட்டு பிரிவு பகுதியில் உள்ள அருள்மிகு மகா பெரியசாமி திருக்கோயிலில் தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குலதெய்வ வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தார். தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து விமானம் மூலமாக மதுரை வந்தடைந்தார். பின்னர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் தனது மகள் வழிபேரனுக்கு முடி காணிக்கு செலுத்திவிட்டு சாமி தரிசனம் செய்த பின்னர் கார் மூலமாக பெருமாநல்லூர் வழியாக அத்திக்காட்டு பிரிவு வந்தடைந்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கோயில் நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் சார்பிலும் மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் குலதெய்வ கோவிலில் சாமி தரிசனம் செய்த ஆளுநர் காவல் தெய்வங்களான பரிவேட்டையர்கள் சிலைகள் முன்பு குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதிமுக அமமுக இணைப்புக்கு வாய்ப்பே கிடையாது. டிடிவி தினகரன் தவறை உணர்ந்து வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் வழங்கினால் தலைமை பரிசீலனை செய்யும் என அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டண பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கட்சியில் இல்லாத சசிகலா அதிமுக கொடியை பயன்படுத்தி இருப்பது கண்டனத்துக்கு உரியது என்றும், அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மட்டுமே என்றும் தெரிவித்தார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஆதித்தமிழர் பேரவை நிறுவன தலைவர் அதியமான், தேர்தல் ஆதாயத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சி நாடகம் ஆடுகிறது என்றும், தேர்தலில் அதிக இடங்களை வாங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயலும், அதனால்தான் இடஒதுக்கீடு விஷயத்தை தற்போது பேசி வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். ஒரே நாளில் ரயில் சரக்கு போக்குவரத்தில் 1,88,00,000 ரூபாய் வருவாய் ஈட்டி மதுரை ரயில்வே கோட்டம் சாதனை படைத்துள்ளது. ரயில் சரக்கு போக்குவரத்தில் மதுரை ரயில்வே கோட்டம் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடியிலிருந்து விவசாய உரப்பொருட்கள், தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து நிலக்கரி, மானாமதுரை கருவேலங்கரி மற்றும் வாடிப்பட்டி பகுதியிலிருந்து டிராக்டர்கள் ஆகியவை முதன்முறையாக ஒரே நாளில் அதிகபட்சமாக 306 ரயில் பெட்டிகளில் அனுப்பப்பட்டுள்ளன. இதன் மூலம் ரூபாய் 1,87,98,302 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும், இதில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியிலிருந்து 2வது முறையாக 25 ரயில் பெட்டிகளில் 175 டிராக்டர்கள் வங்கதேசத்தில் உள்ள பேனாபூல் என்ற ரயில் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் விலையில்லா நாட்டு கோழிகள் வழங்கப்பட்டன. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் திருவண்ணாமலை மண்டலம் ஆரணி கோட்டம் பகுதியில் விலையில்லா ஆசில் இன நாட்டு கோழி குஞ்சுகள் வழங்கும் விழா ஆரணி சட்டமன்ற தொகுதியில் உள்ள முள்ளண்டீரம், அத்திமலைப்பட்டு, கல்பூண்டி, கரிப்பூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. மேலும் அப்பகுதிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் பார்வை கிளை நிலையங்களை திறக்கும் விழாவும் நடைபெற்றது. இந்த இரண்டு விழாக்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தலைமை தாங்கினார். பின்னர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2020-21 நிதியாண்டில் முதல்கட்டமாக ஆரணி மற்றும் மேற்கு ஆரணி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட முள்ளண்டிரம், அத்திமலைப்பட்டு, கல்பூண்டி, கரிப்பூர் ஆகிய ஊராட்சிகளில் உள்ள 800 பயனாளிகளுக்கு விலையில்லா நாட்டுக்கோழி குஞ்சுகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வழங்கினார். குன்றத்தூர் அருகே விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாய நிலங்களில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்றத்தூரை அடுத்த நத்தம் குன்றத்தூர் திருமுடி வாக்கம் செல்லும் சாலையின் ஓரம் சுமார் 60 ஏக்கர் நிலப்பரப்பில் பொதுமக்கள் சிலர் நிலங்களை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தனர். தற்போது நிலங்களின் உரிமையாளர்கள் சிலர் நிலங்களை விற்றுவிட்டதாகவும், அதனை தற்போது வீட்டு மனைகளாக பிரிக்கும் பணிகள் கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வருகிறது. இதுநாள் வரை விவசாயம் செய்து வந்த தங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை ஏதுவும் கொடுக்கவில்லை என்றும், தங்களது நிலங்களை சிலர் வாங்கிவிட்டதாக கூறி நிலங்களை வீட்டு மனைகளாக பிரித்து விற்பனை செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விவசாயம் நடந்து கொண்டிருக்கும் இடங்களையே வீட்டு மனைகளாக பிரிக்க அதிகாரிகள் அனுமதி அளித்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் அழகுமலையில் அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நலசங்கத்தின் சார்பில் 4வது ஆண்டாக ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் 749 காளைகளும் 555 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். மேலும் பங்கேற்ற அனைவருக்கும் அண்டாக்கள், வேட்டி, துண்டு, டி ஷர்ட்கள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் 50-க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர்.
திருவக்கரை பகுதியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை சார்பில் பழமை வாய்ந்த தொன்மையான கல்மர படிகங்களை பாதுகாக்கும் வகையில் 123 ஏக்கர் பரப்பளவில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புவியியல் பூங்கா அமைய உள்ள இடத்தில் பூமி பூஜையை அமைச்சர் சி வி சண்முகம் துவங்கி வைத்தார். ஈடுபடும் விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடுவதாக காவல்துறையை கண்டித்து திருவாரூரில் நடைபெற்ற போராட்டத்தில் 2000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். சென்னை போரூரை அடுத்த முகலிவாக்கம் ஏஜிஎஸ் காலனியில் வசித்து வந்தவர் ஆல்பர்ட். டெல்லியில் 8வது சிறப்பு காவல்படையில் பணிபுரிந்து வந்த இவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஆவடியில் உள்ள 5வது சிறப்பு காவல்படைக்கு பணி மாறுதலாகி வந்தார். இந்நிலையில் நேற்று அவருடைய அறையில் திடீரென தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கொரோனா பெருந்தொற்று காரணமாக பொது முடக்க தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதால் நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது விவரங்களை இ பாஸுக்கு பதிலாக இ பதிவு செய்து மாவட்டத்துக்குள் வரலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்துக்கு வர இ பாஸ் பதிவும் தேவையில்லை என செய்தி வெளியானது. ஆனால் வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட மக்கள் கட்டாயம் இ பதிவு செய்திருந்தால்தான் நீலகிரி மாவட்டத்துக்கு அனுமதிக்க முடியும் என மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா அறிக்கை வெளியிட்டுள்ளார். வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை முதலே சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரிக்க துவக்கி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்தது. மேகமூட்டம் இல்லாமல் காலை முதல் தெளிவான வானிலை நிலவியதால் தூண்பாறை, மோயார் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் அழகை பயணிகள் ரசித்து சென்றனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்ததால் சுற்றுலாசார் தொழிலாளர்களும் மகிழ்ச்சியடைந்தனர். பொள்ளாச்சி ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிதி ஒதுக்க வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்செயலாளர் ஈயா ஈஸ்வரன் வலியுறுத்தினார். பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர், ஆனைமலையாறு திட்டத்துக்கு நிதி ஒதுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தின் மிக பழமையான நாகரிகத்தை கொண்ட ஆதிச்சநல்லூர் அகழாய்வு குறித்து தொன்மையான மக்களின் வாழ்வியல் குறித்தும் தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூரைச் சேர்ந்த கல்லூரி உதவி பேராசிரியர் ராஜேந்திரன் ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகளும் மக்கள் வாழ்விகளும் என்ற பெயரில் புத்தகம் எழுதியுள்ளார். இந்த புத்தகம் கடல்சார் ஆராய்ச்சியாளர் ஒரிசா பாலு முன்னிலையில் மதுரையில் வெளியிடப்பட்டது. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவிளை பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கட்சி நிர்வாகிகள் சார்பில் வைக்கப்பட்டிருந்த சுவர் விளம்பரங்களில் திமுகவை சேர்ந்த ஒரு பிரிவினர் கரி ஆயில் ஊற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக திமுக நிர்வாகிகள் 10 பேர் மீது களியக்காவிளை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சி ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிதி ஒதுக்க வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச்செயலாளர் ஈயா ஈஸ்வரன் வலியுறுத்தினார். பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர், ஆனைமலையாறு திட்டத்துக்கு நிதி ஒதுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் குளத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 4 சவர நகைகள் மற்றும் 23,000 ரூபாயை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சம்பவம் குறித்து வாய்மேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளை குறித்து துப்பு துளக்க நாகையிலிருந்து மோப்ப நாய் மற்றும் தடய அறிவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணையில் கருவாடு என்கிற மாரியப்பனை கைது செய்து அவனிடமிருந்த 2 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இவர் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட 15-க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.
பல்லடம் பகுதியில் 5 இடங்களில் அம்மா மினி கிளினிக் மையத்தை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் அருகே உள்ள மேல் ஆமத்தூர் பகுதியிலிருந்து அருப்புக்கோட்டை செம்பட்டிக்கு சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக 15 மேற்பட்ட நபர்களுடன் சென்ற லோடு ஆட்டோ சிவகாசி சாலையில் விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த 10 மேற்பட்டோர் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுள் மேல் ஆமத்தூரை சேர்ந்த ராமர் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பிப்ரவரி 28 வரை தளர்வுகளுடன் பொது முடக்கத்தை நீட்டித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. வருகிற 8 முதல் 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்காக பள்ளிகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழகத்தில் உள்ள இளநிலை முதுநிலை படிப்புகளுக்கான அனைத்து வகுப்புகளையும் வருகிற 8 முதல் தொடங்குவதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. 2021 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். கொரோனா பாதிப்பை தொடர்ந்து தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் இது என்பதால் பல்வேறு துறையினரும் ஆவலுடன் இதனை எதிர்நோக்கியுள்ளனர். சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்தும் வகையில் இந்த பட்ஜெட் இருக்க வேண்டும் என பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருந்து ஜேடார் பாளையம் செல்லும் சாலையில் பாண்டமங்கலம் சேவல்கட்டு மூளை அருகே குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் நேற்று திடீரென புதியதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கான பூஜைகள் செய்யப்பட்டு மதுபானங்களை கொண்டு வந்து அடுக்கியுள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி பொதுமக்கள் பரமத்தி வேலூரில் இருந்து ஜேடார் பாளையம் செல்லும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பரமத்தி வேலூர் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி புதிதாக தொடங்கப்பட்ட டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து வருவாய்த்துறையினர் டாஸ்மாக் கடையை அகற்றினா்.